அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமொரு தகவல் நடைபெறல ரஷ்யா உக்ரைன் பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் நிறைய அதிரடி சம்பவங்களும் நிறைய மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. அமெரிக்காவே திடீர்னு கொஞ்சம் பேக் எடுத்துட்டாங்க. எரடகன் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் புட்டின் கிட்ட நீ பேசியிருக்கிறாராம். பேசுறது மட்டும் இல்லாமல் திரும்பி ஜெலன்ஸ்கி கிட்டேயும் அமைதிக்கு போகிறதுக்கான வழிகளை எதாவது மேற்கொள்ளலாம்ன்ற மாதிரியும் பேசியிருக்காங்களாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இது முழுமையாக இன்றைக்கி ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு தான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேப்போட கம்பேர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம நேற்று பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணல, அதனால் இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ இந்த மேப் பொறுத்த வரைக்கும் ISW வெளியிட்ட மேப்பு. ISW அப்படின்றது இந்த வார் ஸ்டடீஸுக்காகவே தொடர்ந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மேப்பை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு இங்கே பார்க்குற மேப் பார்த்தீங்கன்னா கீழேருந்து பாருங்கள். கீழே வந்து ரெண்டு ரீஜனை பிரிச்சிருக்காங்களா, ஒன்று டானஸ் ஒப்ளாஸ்ட், இன்னொன்று வந்து லுஹான்ஸ் ஒப்ளாஸ்ட் இருக்கா. இந்த லுஹான்ஸ் ஒப்ளாஸ்ட் தான் வந்து ஆல்மோஸ்ட் இவங்க ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுன்னு இருக்காங்க. அப்போ லுஹான்ஸ் ஒப்ளாஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது அப்படி கீழேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த செவடானஸ் பகுதியில் மட்டும்தான் அந்த ஒயிட் இருக்குது, மீதி எல்லாம் பெரிய அளவுக்கான ரஷ்யானுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அன்னைக்கு பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்த்ததுக்கும் என்ன ஒரு வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தான் அடைஞ்சிருக்கு, பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் இல்லைன்னு இருக்காங்க. ஆனால் ரஷ்ய தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட செய்தி தகவல்கள் என்னென்னா, இந்த செவடானஸ் பகுதி இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் நாங்கள் பாதிக்கு மேலேயே வந்துட்டோம்னா சொல்லியிருக்காங்க. இதை உக்ரைன் தரப்பு உறுதிப்படுத்திட்டாங்க. இன்னுமே இவங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் வெளிப்படுத்தாமல் இதே ரவுண்டில் தான் இருக்காங்க. பட் ஆனால் அந்த இடத்துல கணிசமான முன்னேற்றங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இசியம் பகுதியில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் அதாவது டானஸ் பகுதியை நோக்கி வந்துட்டுருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், அடுத்த மேப்பு போயிடலாம், அது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த மேப்பை பார்க்கும்போது அந்த செவர்டானஸு கீழே ஒரு மூணு ரவுண்டு சின்ன சின்ன ரவுண்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த சின்ன சின்ன ரவுண்டு எல்லாமே பாருங்கள் அந்த அதற்கான அந்த முன்னேற்றங்களை குறிக்கிறது. அந்த எல்லோ கலர் அதாவது மஞ்சள் கலரில் காட்டுறோம் இல்லையா, அந்த மஞ்சள் கலருமே டோட்டலாக ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து லுஹான்ஸ் பகுதியில் இருக்கிற அந்த கேப்பை காட்டுது மின்டெப்த்தாக பார்க்கும்போது. அதே இந்த பக்கம் அந்த பெரிய ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த பெரிய ரவுண்டு கொஞ்சம் தான் முன்னேற்றம். அதில் அன்னைக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா, இந்த மஞ்சள் கலர் லைட்டாக கொஞ்சம் முன்னேறி இருக்குது, பெரிய அளவுக்கான மாற்றங்கள் இல்லை. ஆனால் உக்ரைன் தரப்பிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நாங்கள் டானஸ் பகுதியில் பெருமளவுக்கு நாங்கள் இழந்துட்டோம், இதுக்கப்புறம் போராட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டானஸ்னுடைய கவர்னரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் இழந்துட்டோன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இதில் வந்து தொடர்ந்து கொஞ்சம் முன்னேற்றங்கள் தான் காட்டியிருக்காங்க. மேபி இன்னும் 1 or 2 days முழுமையாக வெளியிடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்த இமேஜஸ் போயிடலாம். அடுத்த இமேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேலேருந்து வரலாம். மேலே தான் கார்கியோ சிட்டி. நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் போயிட்டு விசிட் பண்ணார்ல, விசிட் பண்ணுறது பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தலைவர் பாதுகாப்பு தலைவரை அதிரடியாக நீக்கிட்டாங்க. இப்போ அடுத்து என்னென்னா, லுஹான்ஸுடைய பாதுகாப்பு தலைவரை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் டானஸ்னுடைய தலைவர் இருக்கிறாரில்ல, அவரை நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக அவருக்கு அவரே நீக்கிக்குவார். ஏன்னா நம்ம காக்க தவறிட்டோன்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே நீக்கிட்டு வெளியே போயிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்படியே மேலேருந்து வரும்போது பாருங்கள், கீழே எந்தெந்த இடத்துல இசியம் கீழே ஒரு சின்ன சின்ன பகுதியெலாம் இருக்குல்ல, அந்த பகுதியெலாம் இந்த இசியமுக்கும் செவர்டானஸுக்கும் நடுவில் ஒரு சின்ன வட்டம் இருக்கு இல்லையா, இந்த வட்டம் இப்போ 30th பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ தான் அந்த முன்னேற்றங்கள் இருக்குது. இந்த லேமனுக்கு பக்கத்தில் நாங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேப்போட தகவல். அப்படியே நம்ம கீழே கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா, கீழே பொறுத்த வரைக்கும் ஏன் பெருதளவுக்கான முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னா, நிறைய ஆற்று பகுதிகள் இருக்குது. இந்த ஆற்று பகுதிகளெலாம் கிராஸ் பண்ணிவிட்டு உங்களால் போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆற்று பகுதியிலாம் அந்த ப்ளூ கலர் அதாவது டார்க் ப்ளூவில் லைட் ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த லைட் ப்ளூ எல்லாமே ஆற்று பகுதியில் குறிக்கிறது. அதை நம்ம இந்த கீழேருந்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒசைட்டி பக்கத்துக்கு மேலே கூட பாருங்கள், அந்த மைக்கோல்வியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குல்ல, இந்த ஆற்று பகுதியை கூட பெரிய அளவுக்கு இவங்களால் கிராஸ் பண்ண முடியாமல் பெரும் அளவுக்கான தடுமாற்றங்களை மேற்கொண்டுட்ருக்கிறாங்க. அதனால தான் பெரும் அளவுக்கான முன்னேற்றங்கள் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் ரஷ்யா தரப்பில் அந்த குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும்தான் அவங்களோட இலக்காகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மேப்போட அப்டேஷன். மேப்போட அப்டேஷனையும் தாண்டி ஒரு சில தகவல்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம 2 முன்னாடி பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணோம், அதாவது ஐரோப்பா கண்டத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன. அது இல்லாமல் அமெரிக்கா கிட்டேயே MLRS தொடர்ந்து ஜெலன்ஸ்கி அவர்கள்
கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆயுத ஒப்பந்தங்கள் கொடுக்குறோன்னு சொன்னாங்க, சைன் பண்ணிட்டாங்க, எம்எல்ஆர்எஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, நம்ம ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி காலையில் டான் அவர்கள் அதிரடியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போதைய நிலைமைக்கு எம்எல்ஆர்எஸ் கொடுப்பதற்கான எண்ணம் இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம். டோட்டலாக அவங்க வர்றது தடுக்கிறதுக்கான ஆயுதங்கள் வேணால் கொடுக்குறோம், ஆனால் இது நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா 170 200 கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்கும். அந்த சமயத்தில் இவங்க வேணே ரஷ்யாவுக்குள்ளே போய் தாக்கல் நடத்தினாங்கன்னா அது எங்களோட ஆயுதங்கள்லேருந்து தாக்கப்பட்டதாக இருக்கும், அதனால் எங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வந்து அது தேர்டு வேர்ல்டு வாராக போயிடும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சூப்பரான ஒரு சாக்கை சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. ஸோ நாங்கள் டோட்டலாக முடியாது அப்படின்ட்டாங்க. முடியாதுன்னு சொல்வதற்கான இன்னொரு காரணங்கள் நிறைய இருக்குது. அதாவது கிரீமியாவும் ரஷ்யாவும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பாலம் இது, பெரும் அளவுக்கான பொருளாதாரத்தை ஈட்டு இந்த பாலத்தை கட்டியிருக்கிறாங்க ரஷ்யா. இப்போ கூட அமெரிக்கா நினைக்கும், அதாவது ரஷ்யாவுடைய ஈகோவை டச் பண்ணணும் அப்படின்னா அந்த நடு அந்த பாலத்தை மட்டும் அவங்க டோட்டலாக ஏதாவது ஒன்று, இப்போ ஏற்கனவே போர் கப்பலில் பண்ணாங்க இல்லையா மாஸ்கோவா கப்பலில், அதே மாதிரி அந்த பாலத்தை டச் பண்ணாங்கன்னா ரஷ்யாவுடைய ஈகோ ஆல்மோஸ்ட் காலியாயிரும், ஏன்னா கிரீமியாவை கனெக்ட் பண்ண முடியாதுன்ட்டு. இந்த சமயத்தில் இப்படி ஒரு ஆயத்தை கொடுத்து அங்கே ஏதாவது ஏடாகூடமான ஒரு சம்பவங்கள் நடந்தது என்றால் தேவையில்லாத ஒம்பு நம்ம விலைக்கு வாங்கின மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு கிளீனாக அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒதுங்கிக்கிட்டாங்க. இல்லைப்பா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிறிய ரக ஆயுதங்கள் மட்டும் தான் கொடுக்குறோம், கனரக ஆயுதங்கள் எம்எல்ஆர்எஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமீபத்திய நிகழ்வுகள் எல்லாமே நம்ம ஒருங்கிணைந்து பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் தரப்பில் வந்து ஆல்மோஸ்ட் கைவிடப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் பார்க்குது. அதில் ஒன்று வந்து நேற்று யூஎன் நேஷன் எடுக்கப்பட்ட பொருளாதார தடைகள், அந்த பொருளாதார தடைகளில் பெரும் அளவுக்கான ஒற்றுமைகள் வரல. ஏற்கனவே டொனேஷன் கொடுக்கப்பட்ட ஃபண்டுமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இல்லைப்பா நாங்கள் வந்து லோனுக்கு தான் கொடுக்குறோம், நீங்கள் அதுவும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் ஒரு பெரிய மாற்றம், அது ஹங்கேரி என்ன சொல்லிட்டாங்க வெளியே வந்து அதெல்லாம் முடியாதுப்பா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னன்னா ஃப்ரான்ஸுமே சமீபத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க, அதனால தான் நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட இன்னைக்கு காலைல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃப்ரான்ஸோட வெளியுறவு அமைச்சர் இருக்கிறாரில்ல, அவர் இன்னைக்கு காலைல போயிட்டு அங்கே இறங்கிட்டு, ஏ நான் வந்துட்டோம்ப்பா பார்த்துக்கோங்கப்பா நான் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிறேன் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவித்தார், கடுமையான கண்டனம். அதாவது பௌச்சா மாதிரியான இனப்படுகொலைகளை இதையும் நடக்க அனுமதிக்க மாட்டோம், சரி ஓகே, அதுக்காக ஆயுதங்கள் கொடுக்குறீங்களான்னா நாங்கள் ஆயுதங்கள் இப்போதைக்கு கொடுக்குற எய்ம் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இப்போ வேடிக்கை பார்க்குறோன்ற மாதிரி சொல்லிவிட்டு கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டு வெஸ்டர்ன் மீடியாவுக்கெல்லாம் ஃப்ரான்ஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரி அப்படியே வெளியே வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. அதேமாதிரி ஹோப்ஸ் கால்ஸ் அவர்கள் ஆயத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருமே இன்ன வரைக்கும் எந்த ஒரு நிலைப்படமே எடுக்கலை. இன்ன வரைக்கும் நேற்று கூட பாருங்கள் 107 பில்லியனுக்கான பணம் ஒப்புதல் நடந்திருக்கு. அந்த ஒப்புதல் வந்து இவங்களுக்காகலாம் இல்லை, ஜெர்மனி தன்னுடைய ஆயுத பலத்தை பெருக்குவதற்காக. இப்போ எதுக்காக இப்படி ஒரு சட்டத்தை இப்போ கொண்டு வராங்கன்னாங்கன்னா எங்களோட ஆயுதம் பெருக்கிறதுக்கு எங்களுக்கு போதிய அளவு ஃபண்டு இல்லை, நீங்கள் வேறு ஆயுதம் கேட்குறேன்னு சொல்கிறீங்க, எங்களால் கொடுக்க முடியாதுப்பான்னு சொல்கிறதுக்காக மறைமுகமாக நேற்று ஒரு சட்டத்தை அதிரடியாக ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இதில் பக்கம் இருக்குன்னா எரடகன் அவர்கள் இன்னைக்கு காலையில் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டுருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் ஜெலன்ஸ்கி அவர்களோட பேச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கு நான் இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். நேற்று வரைக்குமே ஜெலன்ஸ்கியோட எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு பேர் வந்து பெட்ரோ பொரோஸ்கா. இந்த பெட்ரோ பொரோஸ்கா வந்து என்ன பண்ணார்னா வீட்டுக்கு அவள் வச்சுருந்தார். அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்னா ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறார் இவர். அது இல்லாமல் இந்த பிரிவினைவாதிகள் இருக்காங்கள அவங்களுக்கு தொடர்ந்து ஆயுத சப்ளை மீது எல்லாத்தையும் வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறாரு, நிலக்கரியை வந்து கொடுத்துருக்கிறாருன்றீங்க. இவர் யார் அப்படின்னா 2014 2019 அதிபராக இருந்தவர். அவர் மீதே குற்றச்சாட்டு, பெரிய அளவுக்கு பிரதான எதிர்கட்சியும் அப்பையும் அவர் தான் குற்றச்சாட்டு வச்சு வீட்டு அரெஸ்ட் வச்சுட்டீங்க. வீட்டு அரெஸ்ட் இவர் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கிக்கு எதிரான யாரெல்லாம் நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ ஒரே ஒரு லைன் தான், நீங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கிறீங்க அவ்வளோதான்ட்டு. சமீபத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப உற்று நோக்கினா தெரியும், ஜெலன்ஸ்கி மட்டும்தான் உக்ரைனில் பேசப்படுகிறார், வேறு யாருமே பேசப்படுறதில்ல, அவர் மட்டும்தான். ஏன் அதே ஒரு பொறுப்பும் அதிகாரமும் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்காதா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பேசுவதன் நியாயம். இதே நேட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஏன் எதிர்கட்சியை கூப்பிட்டு பேசலைன்னா திடீர்னு நேட்டோவுக்கு ஒரு முழிப்பு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த மாதம் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு நீங்கள் ஜெலன்ஸ்கி இல்லைப்பா எதிர்கட்சி தலைவரும் வந்து கலந்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இவர் 2014 வரைக்கும் அதிபராக இருந்தவர், இவருக்கு செல்வாக்கு இருக்குல்ல, ஈயு நாடுகள்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ எங்கள் மீது பொருளாதார தடை போகிறதா இருக்கட்டும், முதல்ல உங்கள் நாட்டில் இருக்கிற அந்த அடக்குமுறையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுன்னு அதுக்கு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. ஒரு 2 முன்னாடி போலந்தோட பார்டரில் எதிர்கட்சி தலைவர் வந்து ரிட்டர்ன் போயிருக்கிறாங்க, இது உங்களோட மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை, நாளைக்கு காட்சிகளும் ஆட்சிகளும் மாறினால் வேற மாதிரி ஒரு நிலைமை மாறும் இல்லையா, அதனால EU நாடுகள் தொடர்ந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரஷர் கொடுத்துருக்காங்க. இந்த பிரஷரின் காரணமாக இன்னைக்கு காலையில் இவர் வெளிநாடு போவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க.
வெளிநாடு போகிறதுக்கு அப்போ இத்தனை நாள் தடை வச்சிருந்தவங்க இப்போ அனுமதி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நெதர்லாண்டு கிளியராக இருக்கிறாங்க. நெதர்லாண்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பாராளுமன்ற உரையில் ஜெலன்ஸ்கியை கூப்பிடலப்ப எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த மாற்றங்கள் நல்லா கிளியராக தெரியல. இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியை நம்பணும் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கிறனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார்ல பெட்ரோ புரோஷா அவருக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுக்குறதாக EU நாடுகளும் ஒருங்கிணைந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதா தகவல்கள் வருகிறது. அதுக்கான ஆர்டிகளும் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு காலையில் நீக்கிட்டாங்களா ஓவரா நீ போலாமான் இதுக்கப்புறம் இவர் போய் பேச ஆரம்பித்தாதான் ஜெலன்ஸ்கியோட மற்ற லீலைகளும் மற்றது எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே ஆரம்பத்திலிருந்து அமெரிக்கா பேக் எடுத்ததுலேருந்து இந்த எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் ஒன்றா மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட பேக் வந்து நல்லாவே தெரியும். அதனால தான் இன்றைக்கி காலையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அழுவாத குறையாக பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். இது வரைக்கும் ரஷ்யா வந்து 500,000 டன்னுக்கு மேலே இருக்கிற உணவு தானியங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருக்காங்க. அந்த உணவு தானியங்கள் அந்த டானஸ் பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல மட்டுமே 500,000 டன் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மற்ற இவங்க ஆக்கிரமிப்பு பகுதி அதாவது உக்ரைனுடைய கட்டுப்படுத்தப்பட்டு அவங்க கண்ட்ரோலில் இருக்குதுல அதையெல்லாம் சேர்த்தி கொண்டு போனால் தான் முடியும். ஸோ ஒருவேளை அவர் வந்து எங்கள் பகுதியிலும் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் இன்னொரு அதிர்ச்சியா நியூஸ் என்ன 22 மில்லியன் டன் நாங்கள் ரெடியாக ஏற்றுமதிக்காக வச்சுருக்கிறோம் இன்னுமே ரஷ்யா வந்து அனுமதிக்கலை அது பண்ணாங்கன்னா நாங்கள் வெளியேற்றிடுவோம் நம்ம சொல்லியிருக்காங்க. இது எந்த மாநிலத்தில் எந்த நேரத்தில் பேட்டி கொடுத்தாருன்னு தெரியல. இதே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் உக்ரைனில் பெரிய அளவுக்கான உணவு தானியங்கள் விளைச்சலே இல்லை வெறும் 30% தான் இருக்குது அதில் நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னு இவர் தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி 22 மில்லியன் டன் வெயிட்டிங்கில் இருக்குது ரஷ்யா தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது நைட் வீடியோவாக என்னன்னு தெரியல அது கிளியராக செக் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட்னா நேட்டோ துருக்கி மீது மிகப்பெரிய அளவுக்கான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நீ கவலையப்படாதீங்க அவங்க கண்டிப்பாக துருக்கி நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இரண்டாங்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு தான் பின்லாந்து ஸ்வீடன் என்ன பண்ணாங்க இல்லைப்பா நாங்களும் ஒரு பொதுவான ஆள் வந்து நியமிக்கிறோம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் அமைதியாகவே இங்கே இருந்தாங்க அமெரிக்கா. பட் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அந்த பொதுவான ஆளால் நியமிக்கிறது கரெக்டு தான் நீங்கள் 3 பேர் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கோங்களேன் நாங்கள் ஏன் நடுவில் வந்துட்டு அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்களாம். ஏன்னா இன்றைக்கி காலையில் US நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து ஜாக் சவிலன் வந்து பேசியிருக்கார். அவர் பேசுறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டார் எரடகன் அவர்கள். PKK வந்து நாங்கள் முற்றிலுமாக தடை வச்சிட்டோம். குர்தீஸ் இன போராளிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நான் பெருமளவுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்தோம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஆயுத சப்ளை கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் அவங்கள சேர்த்துனீங்க அப்படின்னா நீங்களும் தீவிரவாதத்தை வளர்த்துற மாதிரி தான் ஆகுன்ற மாதிரி நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாங்களாம். ஸோ அதை தாண்டி அவர் என்ன சொன்ன மாதிரி இதெல்லாமே ஆர்டிகல் கிளியராக போட்டிருக்காங்க. அதை தாண்டி அவர் உக்ரைனுக்காக உக்ரைனுடைய நிர்பந்தத்துக்காக நீங்கள் தொடர்ந்து இப்போ நீங்கள் சேர்த்தலைன்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரியும் அவர் கொஞ்சம் நிர்பந்தம் கொடுத்த மாதிரி இல்லை நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கன்ற மாதிரி சொன்னாராம். ஸோ அதுக்காக என்ன சொல்கிறாங்க இவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க இப்போ இவங்க 3 பேர் நீங்கள் ஒருங்கிணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமும் இரண்டாவது தெளிவாக சொல்கிறாங்க கண்டிப்பாக ஸ்வீடனும் பின்லாந்து நாங்கள் சேர்த்த மாட்டோம் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இவரை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன இன்றைக்கி காலையில் கூட 30ஆம் தேதியா இன்றைக்கி காலையில் கூட ரொம்ப நேரம் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பக்கம் வந்து புட்டின் கிட்ட பேசினாராம். பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக்ஸி இருக்கல கருங்கடல் வழியாக என்ன மாதிரி ஏற்றுமதி தளம் அமைக்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகலாம் எப்படிலாம் பண்ணால் ஏற்றுமதி தளம் உருவாக்குன்ற மாதிரிலாம் நிறைய டிஸ்கஷன் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எரடகன் தரப்புலையும் வெளியிட்டிருக்காங்க ரஷ்யா தரப்புலையும் வெளியிட்டிருக்காங்க. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி இவர்கிட்ட ஜெலன்ஸ்கிட்டையும் பேசியிருக்காராம். ஜெலன்ஸ்கிட்ட பேசும்போது அமைதிக்கான பேச்சுவார்த்தைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் எப்படியெல்லாம் முன்னேற்றங்கள் ரஷ்யா அதிபரோட கோரிக்கை இல்லைன்னா இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக விவாதம் பண்ணியிருப்பாங்க. பட் 2 நாளைக்கு அப்புறம் ஒரு 3 நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் என்றைக்காவது நைட் டைமில் வெளியிடுவார் ஆமாம் எரடகன் அன்றைக்கே சொன்னார் புட்டினுடைய முகத்துக்காக என்னை விட்டு கொடுக்க சொன்னார் நான் தான் தைரியமாக இருந்தேன்னு இவர் மேலே என்றைக்கா சொல்லுவார். அப்போ இவருக்கு தெரியும் நீங்கள் எதுக்கடாங்க ஃபோன் பண்ணி பேசணுன்றதை அன்றைக்கி இவர் வெளிப்படுத்துவார். அடுத்த அப்டேட் என்னென்னா பாகிஸ்தானோட பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கான கடன்கள் யாருமே கொடுக்கல அதனால் நாங்கள் ரஷ்யா கிட்ட சலுகை விலையில் வாங்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோன்னு சொன்னாங்க. உடனே உக்ரைனுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஓடி வர முதல் ஆள் யார் தெரியுமா கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட் போரிஸ் ஜான்சன் அவர்கள் ஓடி வந்தார். ஃபோன் கால் பண்ணிட்டாங்க. என்ன நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உக்ரைன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு உக்ரைனோட பொருளாதாரம் சிதைக்கப்பட்டிருக்கு இந்த டைமில் நீங்கள் அங்கே போய் வாங்கலாமன்ற மாதிரி நிறைய நாங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர் பக்கம் பேசிட்டாங்களாம். பேசுறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கும் UKக்குள்ள இந்த பொருளாதார சிக்கல் இருக்குல்ல அதை தீர்ப்பதற்காக உக்ரைன் ஸ்பெஷலாக உங்களுக்கு எதனால் கம்பெனி அமைக்கிறது மீது எல்லாமே நாங்கள் பண்ண போகிறோம். ஆப்கானிஸ்தானால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதையும் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க ஆனால் ரஷ்யா கிட்ட மட்டும் போயிடாதீங்கன்ற மாதிரியும் நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு இவங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கான காரணம் ரஷ்யா தான் ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறத கேட்குறன்ற மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் ஓகேன்ட்டாராம். கரெக்டாக வந்து செக் வச்சுட்டாரா எங்கே ஃபோன் பண்ணால் எங்கே ஆஃப் பண்ணணும்னு கரெக்டாக போரிஸ் ஜான்சன் அவர்கள் தெரியும்.
பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, கேர்சன் ஜெப்ரோசிசியா இந்த இரண்டு பகுதிகள் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி கேர்சன் முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குல்ல, நெட்வொர்க் கனெக்ஷன் முழுமையாக இன்க்ளூடிங் ஜெப்ரோசிசியாவும் சேர்த்தி தான், ஏன்னா டோட்டலாக இதுக்கப்புறம் கரண்ட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா முழுமையாக கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முழுமையாக நெட்வொர்க் கனெக்ஷன் ஃபுல்லாக ரஷ்யானுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா டோட்டலாக மீதி எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க, உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அது இல்லாமல் மரியூபோல் இருக்குல்ல, மரியூபோலில் முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்ட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா அதெல்லாமே மீண்டும் புதுப்பிக்கிற மாதிரி எல்லா ஏரியாவும் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்களாம். என்ன இதெல்லாம் பாதிப்பு வந்ததோ இல்லை இல்லை உடனே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டரும் கொடுத்துருக்காங்களாம். ஸோ முழுமையாக பழையபடி கொண்டு வரணுன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் முழு முயற்சி மேற்கொண்டிருக்காங்களாம். அதே சமயத்தில் மரியூபோலுக்கு மேலே மெட்டிபோல்ன்ற ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த பிளேஸில் இன்றைக்கி காலையில் மிகப்பெரிய ஒரு குண்டடிப்பு தாக்குதல் நடந்திருக்காம், கார் குண்டடிப்பு தாக்குதலாம், இதில் 4-5 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ரஷ்ய தரப்பில். அது முழுமையாக உக்ரைன் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமைதி திரும்பி இந்த சூழ்நிலையில் அவங்க மக்களும் சேர்ந்து தான் அமைதியாக இருக்காங்க, பட் அவங்களே அவங்க மக்களை கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குண்டுவெடிப்பு கலாச்சாரத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுமான்ற பயத்தையும் உருவாக்குகிறது. ஸோ அடுத்த அப்டேட் என்ன, ஆண்டனி பிளிங்கன் யூஎஸ் செக்ரட்டரி அட்வைஸ் இருக்கிறாருல்ல, ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நேராக சவுதி அரேபியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கிறாங்க. அங்கே பேசுறது மட்டும் இல்லாமல், சமீப காலமாக சவுதி அரேபியா நடுநிலையில் இருக்கீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்தா இருக்கணும், உக்ரைன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, உலகத்தில் எந்த அளவுக்கு நிர்பந்திருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் உணர்ந்து செயல்பண்ணுன்ற மாதிரி நிறைய நேரம் பேசியிருக்காங்களாம். பேசுறது மட்டும் இல்லாமல் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க, கண்டிப்பாக சவுதி அரேபியா எங்களுக்கு சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் சவுதி அரேபியா என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படின்றது. அடுத்து ஃபைனல் அப்டேட் என்னென்னா, பெலாரஸ் வந்து போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்களா எங்கே, இந்த உக்ரைனுடைய பார்டரில், இந்த பார்டரில் போர் பயிற்சி மேற்கொள்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையும் பார்க்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் படைகள் வந்து ரஷ்யாவுக்கு அனுப்புகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் இந்த போர் பயிற்சி, அதாவது ரஷ்யா உக்ரைனுடைய பார்டரில் எடுக்கப்படுகிற இந்த போர் பயிற்சி அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்படுது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா தகவலும் கவர் பண்ண நினைக்கிறேன். ஒன்றே இதில் உங்களுக்கு 23 புலிகேசி நியூஸை மிஸ் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க, சாரி யூகே இன்டெலிஜென்ட் நியூஸை மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனலாக அப்டேட் பண்ணிவிட்டேன் நான். ஏன்னா ரஷ்யா தரப்பில் 30,000 வீரர்கள் இழந்துட்டாங்க. இழக்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யா பெரிய அளவுக்கு தடுமாறுறாங்க, அவங்களால ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேலே முன்னேற முடியல. உக்ரைனுடைய வெற்றி ரஷ்யாவுடைய வீழ்ச்சி அப்படின்ற மாதிரியும் யார் இவங்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. ஆனால் இதோட இன்னொரு சம்பவமும் சொன்னேன் நான் அந்த நியூஸில், அதாவது யூகே இன்டெலிஜென்ட்டுக்கே டஃப் கொடுக்குறாங்க வெஸ்டர்ன் மீடியா. புடின் அவர்களுக்கு ரத்த புற்றுநோய் இருக்குது, அவரால் நடக்க முடியல, பேச முடியல, பார்க்க முடியல, எதுவுமே முடியலப்பா அவரால் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கே டஃப் கொடுத்து அவங்க வேறு ஒரு மாதிரி நியூஸ்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வச்சு செஞ்சுருக்கேன் ஆர்கே சேனலில். ஸோ முடிஞ்ச டைம் இருக்குமோ அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.